வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் தக்காளி உருளைக்கிழங்கு குருமா பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 எடுத்திருக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த தோல் நல்லா உறிஞ்சி வரும். உப்பு போட்டாலே தோல் நல்லா அழகாக கலந்து வந்துடும். ஸோ இதை 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இஞ்சி, பூண்டு, இஞ்சி 1 விரற்கடை அளவு, பூண்டு 7-8 பல், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போது தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். தக்காளியும் உருளைக்கிழங்கும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ அரைக்க சொன்னதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. அதை கழுவின ஜாரில் உள்ள தண்ணியையும் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கையும், வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வெட்டியிருக்கு. 2 பல்லாரி மீடியம் சைஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 அல்லது 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்குவோம். இப்போ ஒரு வானலியில் ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, தட்டி வச்சுருந்த ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் அதில் சேர்க்குறோம். அது புரிஞ்சு வர நேரத்தில் கீரின பச்சை மிளகாய் 2, 1 எடுத்திருந்தா 1, அதில் நம்ம வெட்டின, நான் சின்ன சைஸுங்கிறதுனால 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். பெரிய சைஸ் இருந்தால் 1 போதும். ஸோ அதை நல்லா ஓரளவு வதக்கிக்குவோம். உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம். கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்குவோம். மூடி வச்சு இப்போ வேக வைக்க போகிறோம். வதங்கட்டும். இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது ஓரளவு வதங்கினதும் திரும்ப மூடி வச்சு அது இன்னும் கொஞ்சம் வதங்குற மாதிரி வச்சு எடுத்துட்டு அதில் வேக வச்சு வெட்டின அந்த உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இதில் நம்ம வேக வைக்க வேண்டியது அவசியம் இல்லை. நல்லா அந்த மஞ்சள் படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்குவோம். நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓரளவு மிக்ஸ் ஆனதும் இதில் நாம் தக்காளியையும் போட்டுக்குவோம். தக்காளி ஓரளவு இந்த சைஸில் நம்ம வெட்டியிருக்கிறோம். ரொம்ப சின்னதாக வெட்டலை, ரொம்ப பெருசாகவும் வெட்டலை. இதை நல்லா புரட்டி இந்த மஞ்சள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, நம்ம உப்பும் ஏற்கனவே போட்டிருக்கோம், இதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து அது கொஞ்சம் வதங்கிறதுக்காக விடலாம். ஸோ அதை நல்லா புரட்டி திரும்ப ஒரு தடவை மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். ஏற்கனவே உப்பு இருக்குது, கொஞ்சம் வேணும்னா உப்பு கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். ஓரளவு 2 நிமிஷம் வச்சு எடுத்த உடனே இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறோம். ஏன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாய் நம்ம சேர்த்ததுக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடியை குறைச்சிக்க கூட்டிக்க செஞ்சுக்கலாம். இப்போ மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/2 டம்ளர் தண்ணியும் இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்மக்கிட்ட அந்த மசாலா அரைச்சதோட கழுவின தண்ணியும் ஜாரில் இருக்குது, அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இந்த மாதிரி வந்த பிறகு, கொதிக்க ஆரம்பித்த பிறகு, இதை ஓரளவு கொதித்து வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அந்த அரைச்ச மிக்ஸி ஜாரில் அரைச்சி கழுவின தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்குவோம். நல்லா நீட்டாக கழுவி சேர்த்துக்கலாம். அது எப்படியும் அது ஒரு அரை டம்ளருக்கு ஊற்றலாம். அது ஓரளவு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுது அதை போட்டு, நம்ம அதை வந்து ரொம்ப மையாக அரைக்கலை, ஓரளவு குறகுறப்பாக தான் அரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். ஸோ நமக்கு தேவைப்பட்டால் அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொதிக்க விடுவோம். மூடி வச்சு கொஞ்சம் வேக விடுவோம். அந்த லிட்டில் ஹோல் இருக்கிறதுனால அந்த பச்சை வாசனைலாம் வெளியில் போயிடும். இதில் கொஞ்சம் உப்பு தேவைப்படுதான்னு பார்த்து அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஒரு சின்ன வெள்ளைத்துண்டு பொடி பண்ணது அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஓரளவு அது வெந்து சேர்ந்து வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இங்கே சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்குது. ஸோ சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன் இது. பூரிக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். சுட சுட தக்காளி உருளைக்கிழங்கு குருமா தயாராகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. டேக் கேர்.